சீர்காழி அருகே இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல பக்கிங்காம் கால்வாயில் பாலம் கட்டி தரக்கோரி கிராம மக்கள் இறந்தவரின் உடலை சாலையில் போட்டு சாலை மறியல் போராட்டம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் 75 வயதான மூதாட்டி விசாலாட்சி இன்று உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல பக்கிம்காங் கால்வாயை கடந்து செல்ல வேண்டும். மேலும் கால்வாயில் முதலை உள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் வாய்க்காலில் இறங்கக்கூடாது என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை பதாதைகளையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்கிங்காங் கால்வாயை கடக்க பாலம் இல்லாததால் இறந்தவர்களின் உடலை தண்ணீரில் இறக்கி முதலை அச்சத்தில் கடந்த பல ஆண்டுகளாக எடுத்து செல்வதாகவும் இதுகுறித்து பல அதிகாரிகள் அரசியல் தலைவர்களிடம் முறையிட்டும் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர் இறந்தவர் உடலை திருமுள்ளிவாசல் கூளையூர் செல்லும் சாலையில் போட்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு இறந்தவர் உடலை தூக்கி சென்று அடக்கம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.